நாம் இப்போ இருக்கிறது குன்றக்குடி முருகன் கோயிலுக்கு கீழே இருக்கிற குடவரை கோயில், சண்முகநாதன் கோயில்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஏஎஸ்ஐயோட கட்டுப்பாட்டில் இருக்குது. மொத்தம் மூணு குடவரைகள் முன்னில் இருக்குது. ஸ்ரீமாறன் ஸ்ரீ வல்லப பாண்டியனோட பீரியட்லேருந்து இருக்குது. ஏழாம் நூற்றாண்டுலேருந்து கட்டப்பட்ட கோயில்களாக இருக்கலாம். இந்த மண் இந்த தூண் வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, கவனித்தா நல்லாயிருக்கும். இந்த கோயிலில் பல இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் காணப்படுது. இதில் மேக்ஸிமம் ஒரு 12 கல்வெட்டுக்கு மேலே முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியனோட கல்வெட்டு கிடைக்குது. ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லமணிக்கு 7 நூற்றாண்டில் இருந்து 13 நூற்றாண்டு வரைக்குமே நிபந்தம் கொடுத்ததுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. ராஜராஜன், ராஜேந்திரன், முதலாம் குலோத்துங்கன். அப்படின்னு எல்லாரும் தங்களோட பங்களிப்பு அளிச்சிருக்காங்க இங்கே இந்த குடவரைக்கு. இங்கே பெரும்பாலான பேர் வந்து வர்றதே கிடையாது. எல்லோரும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் போயிடுறாங்க. அப்படியே என்னதான் ஏசி கண்ட்ரோலில் இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் பராமரிப்பு தேவைதான். இதில் ஆச்சரியமான விஷயங்கள் என்னென்னா, பிள்ளையார் உட்கார்ந்த நிலையில் இருக்கு. அப்படி குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு வர்றவங்க கண்டிப்பாக இங்கே ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போங்க. நன்றி. Yeah.